வணக்கம். வாங்க, இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமான சத்தான ஒரு ராகி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. கேழ்வரகு மாவு வச்சு செய்யறது. இது புரோட்டீன் லட்டு கூட நம்ம சொல்லலாம். இப்ப ஸ்டவ்ல ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப பேன்ல ஃபர்ஸ்ட் கால் கப் அளவுக்கு பாசிப்பயிருங்க. பாசிப்பயிர் வெறும்னா வறுத்துக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்புலாம் நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் சிம்ல வச்சு வறுத்துக்கலாம், அப்பதான் கருகாம இருக்கும். இப்ப நல்லா செவந்து வந்துருக்கு பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம், ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாங்க. இப்ப கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க, அதையும் லேசா வறுத்துடலாங்க. இப்ப நம்ம இதையும் அதுல சேர்த்துக்கலாம். இப்ப அது கூட வறுத்த வேர்க்கடலை வச்சிருக்கேன், அதையும் லேசா ஒரு சூடு காமிச்சு நம்ம அதுல சேர்த்துக்கலாங்க. இப்ப அதையும் இதுல சேர்த்துக்கலாங்க. இப்ப 10 பாதாம் பருப்பு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம அப்படியே வறுத்துடலாங்க. இப்ப நெய் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இப்ப முந்திரி பருப்பு கொஞ்சமா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சுங்க, நான் ஒரு பவுல்ல எடுத்துக்கிறேன். இப்ப 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேங்க, கேழ்வரகு மாவு. இப்ப இதுல சேர்த்துடலாங்க நெய் இருக்கிறதுல. முந்திரி பருப்பு வறுத்துட்டு அந்த நெய்யில நம்ம போய் சேர்த்துக்கலாம். ஃபிளேம் பாத்தீங்கன்னா லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்கலாம் மாவை. மாவை நல்லா கைவிடாம நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. மாவு ஒரு 5 நிமிஷம் போல நல்லா வறுத்தாச்சுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான். இதை எடுத்து மாத்திக்கிறேங்க. இதை தனியா எடுத்து வச்சிடலாம் நம்ம. இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த பருப்புலாம் ஆறிடுச்சுங்க, மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை பொடி பண்ணிடலாங்க. இப்ப பருப்பு பொடி பண்ணியாச்சு, கொஞ்சம் கோர்ஸாவே பொடி பண்ணிக்கலாங்க. இப்ப இதுல நம்ம வறுத்து வச்சிருக்க ராகி மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு ஓட்டு ஓட்டிடலாங்க. இப்ப ராகி மாவையும் சேர்த்து நம்ம பருப்பு கூட சேர்த்து ராகி மாவையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம். இப்ப 1 கப் வந்து ராகி மாவு எடுத்ததுனால 1 கப் வந்து வெல்லம் எடுத்துக்கலாம் நம்ம. இப்ப வெள்ளத்தையும் இந்த மிக்சி ஜார்ல சேர்த்து கலந்துடலாம். இது வந்து வெள்ளம் வந்து பாகு வெள்ளமா இருக்கிறதுனால ரொம்ப துருவி வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப இலகி போச்சுங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம கலந்து ஒரு அரைச்சிடலாம். இப்ப நம்ம வெள்ளம்லாம் சேர்த்து அரைச்சு ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிட்டோம். இதுல நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம கலந்துடலாங்க. கொஞ்சமா நெய் எடுத்திருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு, நல்லா உருக்கிட்டு இதுல சேர்த்துக்கலாம். வெள்ளம் பாகு வெள்ளமா இருக்கிறதுனால நெய் அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படாது. உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு வெள்ளமே நமக்கு நல்லா இலக்கி கொடுத்துரும். இது ஒரு நாளைக்கு நம்ம 2 எடுத்துக்கிட்டாவே ரொம்ப புரோட்டீன் அதிகமா இருக்கும். ராகி மாவுல பாத்தீங்கன்னா கால்சியம் இருக்கு, ரொம்ப சத்தானது. இப்ப நமக்கு உருண்டை இது மாதிரி எல்லா உருண்டையும் எல்லாத்தையும் எல்லா மாவையும் இதை மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடியதுங்க. இப்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ.